துரத்தி விடுறதுக்காக வச்சிருக்காங்க அந்த இடம். திடீர்னு அவங்க வந்து எங்க போறீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம சூப்பரா இருக்கு இந்த இடம். ஹலோ விவியன்ஸ், வெல்கம் பேக் டு நம்மளோட சேனல் வைஷாக்ஸ் வியூ. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் ஒரு பிளாக்ல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கிளென்மார்கன் தான் போக போறோம். கிளென்மார்கன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊட்டி போற வழியில தாங்க இருக்கு. ஆக்சுவலி நான் இப்போ கோல்டூர்ல தான் இருக்கேன். இப்போ இங்கிருந்து நம்ம டைரக்டா கிளென்மார்கன் தாங்க போக போறோம். கிளென்மார்கன் அப்படி என்னடா சிறப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து லேக் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பீச் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அந்த மூவி ஷூட்டிங்ஸ்க்கெல்லாம் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இடங்களாக இருக்குது, நான் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை பார்ட்டி, வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட், எ லைஃப் இஸ் எ ட்ரீம். விவியன்ஸ் இப்போ நம்ம அப்படியே கிளென்மார்கன் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் வீக்கெண்ட் கூட ஆகலை, பட் வீக் டேஸ்லேயே நிறைய பேர் கிளம்பி வந்துட்டாங்க. அதாவது ஊட்டிக்கு போகிறதுக்காக தான் கிளம்பி வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து போகிற வழியில் இவங்க லஞ்செல்லாம் இங்கே தான் சாப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கிளென்மார்கனுக்கு வந்துட்டு நம்ம கூட்லூர்லேருந்து கிளென்மார்கன் வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் இருக்குது. ஊட்டியிலேருந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் வருங்க, சரிங்களா. ஆக்சுவலி நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் இப்போ அடிச்சு பிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது. டைம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து 2:30 தாண்டிருச்சு. ஆக்சுவலி அந்த கிளென்மார்கன் வந்து 5 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தைரியத்தை தான் இப்போ நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடு தெரிலங்க, ஏன்னா ரொம்ப சில்லாக இருக்குது இந்த இடம், சரிங்களா. ரொம்ப கூலிங்காக இருக்குது இந்த இடம். அதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன சொல்கிறது, இந்த நிப்பாட்டி கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்கு, இல்லைனா வந்து இப்போ சொன்னேன் இல்லையா லஞ்ச் சாப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து இங்கெங்கே சைடில் நிப்பாட்டி, இங்கே இல்லை அங்கே இடம் இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி, அந்த இடத்துல நிப்பாட்டி அவங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஏன்னா வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இந்த இடம். ஸோ விவியன்ஸ் இப்போ நம்ம வந்து அந்த நீடில் ராக் வியூ பாயிண்ட், நம்மளோட செகண்ட் ஒரு தேர்ட் லாக் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நீடில் ராக் வியூ பாயிண்ட் ஒரு இடம் காமிச்சிருப்பேன், அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஏன்னா மற்ற இடத்துலலாம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, அது ரோடு சரியில்லைங்க, அதான் வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. வாங்க, எனக்கு லெஃப்ட் சைடில் தான் அந்த நீடில் ராக் வியூ பாயிண்ட். பாருங்க ஃபுல்லாகவே டூரிஸ்டாக தான் இருக்காங்க, பூராவே அவங்களதாயா இருக்காங்க அப்படின்னு தான் இருக்கு. ஸோ விவியன்ஸ் நம்ம ஒரு வழியாக இப்போ நடுவட்டம் வந்தாச்சு, அந்த ஒரு சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுதுங்க. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டு தான் தெரிஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னா இங்கே குளிர் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது நைட் டைம்மு பைக்கில் வரும்போது, அதாவது இந்த 12 மணிக்கு மேலே இந்த நடுவட்டம் வழியெல்லாம் வரும்போது பேய் வருமாம்மா. ஸோ உங்கள் யாருக்காச்சும் பேய் பயம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பைக் எடுத்து நைட்டில் வந்துடாதீங்க, சரிங்களா. நான் இது வரைக்கும் நைட் டைம் போனது கிடையாது, நம்ம ஒரு நாள் நைட் டைம் வந்து பார்க்கலாங்க. மேபி நமக்கு லக் இருந்துச்சுன்னா பேய் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம சேனல் எங்கேயோ போயிடும். மச்சான் நீ கிளென்மார்க்கு போயிருக்கியா? ரெண்டு வாட்டி போயிருக்கியா? சரி, அங்க போயிட்டு உன்னோட அனுபவம் சொல்லு. ஓகே, வியூ நல்லா இருக்கும். வேற ஒரு வாட்டி போனதுக்கு துரத்தி விட்டாங்களா? பாக்கலாம், இந்த வாட்டி போயிட்டு நம்ம துரத்தி விடுறாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அப்புறம் எதுக்குடா அந்த இடம் வச்சிருக்காங்க? மக்கள் வந்து பாக்குறதுக்காக தானே அந்த இடம், துரத்தி விடுறதுக்காக வச்சிருக்காங்க அந்த இடம். டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை தான், பட் ஏன் வெளியே வந்து கிளென்மார்கன் அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தானே அந்த பிளேஸும், பட் வந்து டூரிஸ்ட் அலோவ் பண்ண மாட்றாங்க ஏன் தெரில. விவியன்ஸ் இப்போ நாங்கள் வர வழியில் ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லி நிப்பாட்டினோம், அந்த டீ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க, சரிங்களா. ஒரு 2 வாய் தான் குடித்தேன், அப்புறம் வந்து அப்படியே கொட்டிட்டேன் நானும் ராஷித்தும் அப்படியே கொட்டிட்டோம். ஏன்னா இதோட சூப்பரான இவன் போடுவான் நம்ம டீ, சரிங்களா. ஏன்னா அந்தளவுக்கு டீ ரொம்ப மோசமாக இருந்துச்சு, என்னன்னு தெரில. மேபி அந்த மழை வெள்ளம், அந்த என்ன சொல்கிறது, மழை தண்ணியெலாம் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் இல்லையா, அந்த மேபி அந்த அந்த மாதிரி தான் இருக்குது டீ. தெரியாதாமல் வாங்கி குடிச்சிட்டோம் நாங்கள், அப்புறம் கொட்டிட்டோம். அந்த ஒரு டீக்கு வந்து 15 ரூபா வாங்கிட்டாங்க, நல்லா இருக்கிற டீயே வெறும் 10 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. ஆனால் நல்லா இல்லாத டீக்கு தான் இப்போ டிமாண்டு, 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்போல்லாம். போகிற வழியில் ரொம்ப ரொம்ப டேமேஜாக இருக்குங்க, எப்போ தான் இவங்க தான் சரி பண்ணுவாங்கன்னு தெரில.
இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, இனி இப்போ இங்கெல்லாம் வந்து எந்த மாதம் இல்லை எந்த வருஷம் வருவாங்கன்னு தெரில. கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஜில்லு ஜில்லுன்றது. விவியன்ஸ் இப்போ நம்ம கிளென்மார்கன் அந்த இடத்துக்கு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம் இல்லை ஆல்ரெடி கிளென்மார்கன் கூட தான் போயிட்டு இருக்கோம். சரிங்களா, தெரியுதுங்களா, இதுதான் அந்த கிளென்மார்கனுக்கான உள்ளே போயிட்டு இருக்கிற அந்த வழி. விவியன்ஸ் இப்போ நாங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு போலீஸ்காரங்க அங்கே போயிட்டு இருந்தாங்க. சரிங்களா, திடீர்னு அவங்க வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் சொன்னால் இந்த கிளென்மார்க் தான் போயிட்டுருக்கோம், அங்கே போயிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னாங்க. எதுவுமே இல்லையா, அப்படி தான் என் மைண்டில் ஓடிச்சு. ஏன்னா நான் கூகுளெலாம் பார்க்கும்போது அங்கே வந்து விஞ்சோன் இருக்கும். சரிங்களா, இந்த முள்ளு மலரும் எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அதில் வந்து ஒரு சீன் வரும், இந்த விஞ்சில் உட்காந்து போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சரிங்களா, அதை வந்து அந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன். திவி வந்து அவங்க சொன்னாங்க அங்கே தான் எதுவுமே இல்லையே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க நாங்கள் யூடியூப் சேனல், ஸோ வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன் நான். பரவாயில்ல, நம்ம அப்படி போயிட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, விவியன்ஸ் இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய வீடெல்லாம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கே கொஞ்சம் கிராம மக்கள்லாம் இருப்பாங்க போல். நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ விவியன்ஸ் இப்போ நம்ம வந்து கிளென்மார்கன் அந்த ஒரு வியூ பாயிண்ட் தான் போகிறோம்னு நினச்சோம். பட் வந்து கரெக்டாக அன்ஃபார்ச்சுனேட்லி போகிற வழியில் வந்து பின்னாடி தெரியுதுங்களா, அதான் செக் போஸ்ட்டு. ஸோ அங்கே வந்து ரெண்டு போலீஸுங்க இருந்தாங்க, அவங்க வந்து நம்மளை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த இடம் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லையா, அங்கே தான் அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அதாவது இந்த போலீஸ் அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட கண்ட்ரோலில் இருக்கிறனால நம்மளை வந்து உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து உள்ள ஒரு பவர் ஸ்டேஷன் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ வந்து உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இந்த டேம் வேணால் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேமில் தான் இருக்கோம். ஸோ இந்த டேமை வந்து மொத்தமாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். இப்போ அப்படியே திருப்புறம் பாருங்கள். நீ ஏன்டா குறுக்க வந்த? விவியன்ஸ் நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். அந்த போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது, முடிஞ்சால் பார்க்கலாம். சரிங்களா, ஆக்சுவலி உள்ளே போகக்கூடாதுன்னு தான் தோணுது, இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். ராஷித் என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி முன்னாடி போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக கடை தான் இருக்குது, எப்போ வேணால் ஏதாச்சும் ஒரு ஆனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ராஷித் முன்னாடி போயிட்டு ஃபுலோமி அப்படின்றோம். கேக்குதா உங்களுக்கு சத்தம்? இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸ் இல்லை அந்த நீரோட்டம் எல்லாம் ஒன்று தானே. இந்த இடத்துக்குலாம் நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த அனுபவமெல்லாம். வாவ், உங்களுக்கு தெரியுதுங்களா அங்கே லைட்டு? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது அந்த இடம். ஆனால் இது பயமாக தாங்க இருக்குள்ளே போகிறதுக்கு. ஆனிமல்ஸை விட இங்கே ஹியூமன்ஸை பார்த்தா கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. விவியன்ஸ் தெரியுதுங்களா, நம்ம சூப்பராக இருக்குது இந்த இடம். ஒரு 2580 விவியன்ஸ் இந்த இடத்த பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. விவியன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கரெக்டாக அந்த இடத்துல போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்கே இந்த கவுசிக்கு வந்த மாதிரி வேற எங்கேருந்தோ ஒருத்தர் வந்தாங்க, பிளாக் ஷர்ட் போட்டு. சரிங்களா, அவங்க தான் அங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்கள கொண்டு வந்த டிரைவர் நினைக்கிறேன், டூரிஸ்ட்டு கைடு அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா, கரெக்டாக நாங்கள் உள்ளே வந்தோம். இங்கெல்லாம் ஏன் வந்தீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. பட் வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்தேன். கரெக்டாக அவன் வந்து பேசும்போது நான் வந்து கட் பண்ணிட்டேன் வீடியோ. சரிங்களா, அப்புறம் வந்து என்னென்னு தெரில வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அந்த டூரிஸ்டெல்லாம் கொண்டு போயிருக்காங்க இல்லையா, அங்கே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா, அதான் என்னன்னு தெரில. நாங்கள் எதுவும் திரும்ப பேசலை. அவன் சொன்னான் இங்கே வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க, வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுத்தால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னாங்க. ஏ எவ்வளவோ பார்த்துட்டோம், இது கூட பார்க்க மாட்டோமா, பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ விவியன்ஸ் நம்ம அந்த இடத்த விட்டு வந்துட்டோம் வெளியே ஒரு வழியாக. ஸோ அப்படியே நம்ம கிளென்மார்கன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இதாக வந்துச்சு பார்த்தீங்களா.
இங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்தால் நம்ம அப்படியே பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆக்சுவலாக அங்கே போய் என்ன சொல்கிறது, ஒரு ரெண்டு ஒரு 30 seconds கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே நம்ம அப்படியே திருப்பி அனுப்பிட்டோம். சரி, இங்கே எங்கேயோ சோளம் கிடைக்குதுண்ணா. சரி, சோளம் இருந்துச்சுன்னா அப்படியே அப்படியே வாங்கிட்டு போகலாம். மேலேயா ரைட் சேர்த்தியோ? சரி விவியன்ஸ், இங்கே சோளம் கிடைக்குதுண்ணா. சரி, எங்கே சோளம் கிடைக்குதோ அங்கே போய் இதானோ. சரி, திருப்பிக்கலாம். வண்டி வரண்டா? இல்லைல்ல. விவியன்ஸ், நம்ம சோளம் சாப்பிட்டு அப்படியே போகலாம். ஆ, கேப்ல விட அப்போ. செஞ்சு செஞ்சு சோளம் சோளம் தெரிஞ்சு வைக்க. எவ்வளோண்ணா? ஓகே ஓகே. ஆ ஓகே. ஒரு வழியா நம்ம சுட்ட சோளம் வாங்கி வச்சு அப்படியே சாப்பிட போனோம். பாத்தீங்களா, இதுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40 ரூபா தானடா, 50 ரூபாயா. சுட்டது பார்த்தீங்கன்னா, இது சுட்டது பார்த்தீங்கன்னா 50 ரூபா, சுடாதது ஐ மீன் வேக வச்சது, வேக வச்சது பார்த்தீங்கன்னா 40 ரூபாங்க. இது வந்து 50 ரூபா. சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆதி டேஸ்ட் எல்லாம் கரண்ட்டு தான் அப்புறம் டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது. அதுதான் விவியன்ஸ், ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. 50 ரூபாய்க்கு இது ஒர்த்துங்க. அந்த 200 ரூபா நீ தொலைக்காமல் இருந்திருந்தா இன்னொரு சோளம் கூட வாங்கிடலாம். விவியன்ஸ், இப்போ என்ன பண்ணால் தெரியுமா, அந்த 200 ரூபா ஒன்று இருந்துச்சு, நான் வேண்டி கொடுத்துருந்தேன் வைக்க சொல்லி. இப்போ என் ஃபோனும் அந்த 200 ரூபாயே ஒரே பாக்கெட்டில் வச்சுருந்தான். ஃபோன் எடுக்கும்போது எங்கேயோ ஸ்லிப் ஆகி அந்த இது பறந்து போயிடுச்சு அந்த 200 ரூபா. இல்லை, இங்கே ஜிபே இருக்கு. பரவாயில்ல, இங்கே ஜிபே இருக்காமா? அப்போது மாங்க இருந்துச்சுன்னா மாங்கவும் சாப்பிட்டு போயிடலாம். சரிங்களா? ஆக்சுவலி நாங்கள் வந்து லஞ்ச் எதுவும் சாப்பிடல. ஸோ இதான் எங்கள் லஞ்ச் தான். ஆமாம், இன்றைக்கி லஞ்சு வந்து இந்த சுட்ட சோளம் தான். ஸோ விவியன்ஸ் ஒரு வழியாக நாங்கள் கிளென்மார்க்கு வெளியே வந்துட்டோம். பக்கத்தில் இந்த சோளக்கடை இருந்துச்சு. சரி, சோளம் வாங்கி சாப்பிட்டு போகலான்னு சொல்லி நீங்கள் பைக் பண்ணி பாட்டிட்டோம். ஸோ இந்த வ்ளாக் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் கேப் புதுசாக வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துரும். சரிங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதை சாப்பிட போகிறப்போ. சரி, நம்ம சேனல் வந்து இன்னும் புது புது வ்ளாக்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பை, இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.